Welcome back to my channel. This is Pandi Kumar. Today we are learning about foreign exchange market. அதாவது இதை வந்து அதிக முறை நீங்க வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. நீங்க அதாவது ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட்டை எப்படி ஷார்ட்டா சொல்லுவாங்க அப்படின்னா ஃபாரெக்ஸ் மார்க்கெட், அதாவது ஃபாரெக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது எஃப் எக்ஸ் மார்க்கெட். ஃபாரெக்ஸ் மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு இதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட், இதை ஃபாரெக்ஸ் மார்க்கெட் அப்படின்னு வந்து வந்து அழகாக சொல்லுவாங்க. அதாவது தமிழில் வந்து அந்நிய செலவாணி சந்தை அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். இதனுடைய ஃபங்க்ஷன் அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு அமெரிக்கா போகிறீங்க, அமெரிக்கா போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கரன்சியை என்ன பண்ணணும் அப்படின்னா அமெரிக்கா கரன்சியாக மாற்றணும், அமெரிக்கன் கரன்சியை நம்ம என்ன பண்ணணும் மாற்றணும். ஏன், அங்கே வந்து நம்ம ஏதாச்சும் பொருள் வாங்கணும் அப்படின்னா நம்மளுடைய செலவுக்கு வந்து அங்கே அமெரிக்காவுக்கு போகும்போது அமெரிக்க கரன்சி இருந்தால்தான் செலவு பண்ண முடியும். இப்போ அமெரிக்கன்ஸ் என்ன பண்ணுறாங்க, நம்மளுடைய நாட்டுக்கு வர்றாங்க. இப்போ நம்மளுடைய நாட்டுக்கு வரும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்தியன் கரன்சியை அவங்களுடைய கரன்சியை மாற்றிக்குவாங்க. அந்த மாற்றுறது அவங்க எங்கே போய் மாற்றிக்குவாங்க, ஒரு இடத்துல போய் மாற்றுவாங்க. ஓகேவா, அது பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய ஏர்போர்ட்ஸில் இது பண்ணுறாங்க, புரோக்கர்ஸ் நிறையா மாற்றி கொடுக்குறாங்க, கமிஷன் வச்சு என்ன பண்ணுறாங்க, அப்புறம் புரோக்கர்ஸ் நிறையா மாற்றி கொடுக்குறாங்க இந்த மாதிரி அமௌண்ட்டை. ஸோ அந்த இடத்துக்கு பேர் தான் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட், இன் ஷார்ட் ஃபார்மாக ஃபாரெக்ஸ் மார்க்கெட், ஃபாரெக்ஸ் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட், இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்சை தான் ஷார்ட்டாக வந்து FOREX அப்படின்னு ஷார்ட் ஃபார்மும் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சில நேரங்களில் வாட் இஸ் ஃபாரெக்ஸ் மார்க்கெட்னு கூட கேட்பாங்க. ஃபாரெக்ஸ் மார்க்கெட் அப்படின்னா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட். ஓகேவா, லெட் மீ டிஸ்கஸ் இன் டீடைல். இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட் அவர்ட்ஸ் த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடிங், அதாவது அவர்ட்ஸ் அப்படின்னாலே தூண்டுதல்னு அர்த்தம். எதை தூண்டுது, எது ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட் எதை தூண்டுது அப்படின்னா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடிங்கை தூண்டுது. அதாவது நிறைய வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் வியாபாரம் பண்ணுங்க, நிறைய பணத்தை வந்து இந்தியன் கரன்சியை வந்து யாராருக்கெல்லாம் தேவைப்படுதோ நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா மாற்றி கொடுங்க. அந்த அபிட்ஸில் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடிங்கை எது தூண்டுது அப்படின்னா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட் வந்து தூண்டுது, வியாபாரம் செய்ய சொல்லுது. எது அப்படின்னா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட்டு வியாபாரம் செய்ய சொல்லுது அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் த லார்ஜஸ்ட் மோஸ்ட் லிக்யூட் மார்க்கெட் இன் த வேர்ல்டு வித் இன் ஆவரேஜ் ட்ரேடட் வேல்யூ மோர் தென் டாலரில் வந்து 5 trillion பெர் டே. இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டைமிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி எத்தனையோ பேர் வேர்ல்டு ஃபுல்லாக எவ்வளோ கரன்சியை வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாங்க அப்படின்னா 5 trillion பெர் டே, ஒரு நாளைக்கு ஒரு, அதாவது 1 trillion அப்படின்னா 1 lakh crores நம்மளுடைய இந்திய மணிக்கு பார்த்தீங்கன்னா 1 lakh crores. அப்போ 5 trillion அப்படின்னா 5 lakh crores ஒரு நாளைக்கு என்ன ஆகுது அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் ஆகுது மார்க்கெட்டில். இதைத்தான் அவங்க சொல்கிறாங்க. அழகாக வாங்க, இந்த லார்ஜஸ்ட் மோஸ்ட் லிக்யூடிட்டி மார்க்கெட், லிக்யூடு மார்க்கெட், லிக்யூட்னாலே பணம், மணி ஞாபகம், லிக்யூடு மார்க்கெட் இன் த வேர்ல்டு, இந்த உலகத்தில் வித் ஆவரேஜ் ட்ரேட், ஆவரேஜாக எவ்வளவோ ட்ரேட் ஆகுது அப்படின்னா இந்த வேல்யூ மோர் தென் டாலரில் சொல்கிறாங்க 5 trillion பெர்டே, ஒரு நாளைக்கு 5 trillion அப்படின்னா 5 lakh crores வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட்டில் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இது எதை எதெல்லாம் இன்க்ளூடிங் பண்ணுது அப்படின்னா இட் இன்க்ளூட்ஸ் ஆல் ஆஃப் த கரன்சிஸ் இன் த வேர்ல்டு, உலகம் முழுவதும் என்னென்ன கரன்சிஸ் இருக்கோ அதெல்லாம் சேஞ்ச் பண்ணலாம். அண்டு அது வந்து இண்டிவிஜுவலாக தனிப்பட்ட மனுஷனும் போய் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அவங்க வந்து ஈஸியாக வந்து அவங்க கரன்சியை வந்து மாற்றிக்கலாம். இல்லை கம்பெனி சம்மந்தமாக கம்பெனியாக போய் பார்த்தீங்க அப்படின்னா கரன்சியாக மாற்றிக்கலாம். இல்லை கண்ட்ரி கேன் பார்ட்டிசிபேட் இன் இட், யார் ஒரு நாடு இன்னொரு நாட்டுக்கிட்ட என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கரன்சியை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஃபாரினில் படிக்கிறேன்னு சொல்லுவாங்க. சில பசங்களெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அமெரிக்காவில் என் பொண்ணு படிச்சுட்டு இருக்கேன், என் பையன் படிச்சுட்டு இருக்கேன், இப்போ அவனுக்குலாம் ஃபீஸ் இங்கிருந்து எப்படி கட்டுறாங்க அப்படின்னா இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட்டில் தான். அங்கேயே அவங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் இருக்கும்,
அப்போ இங்கிருந்து என்ன பண்ணுறாங்க, பேங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட்டாக ஃபாரின் அந்த பேர் வந்து அமெரிக்காவில் படிக்கிறது அப்படின்னா அமெரிக்கா அந்த அக்கௌண்ட்டுக்கு, அந்த பொண்ணுடைய அக்கௌண்ட்டுக்கு, அமெரிக்காவில் இருக்க அந்த பொண்ணு அந்த பொண்ணோட அக்கௌண்ட்டுக்கு இங்கிருந்து பணத்தை போடணும்னா முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபாரின் எக்ஸ்சேஞ்சில் வந்து அந்த பணத்தை மாற்றிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த அமௌண்ட்டை வந்து அவங்களுடைய இதில் போடணும். அதைத்தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட். இது ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டேன் நான், இது ஒரு வந்து நீங்கள் கன்ஃபியூஸே ஆகிக்க வேணும். உங்களுடைய புக்கில் பிளஸ் டூ காமர்ஸ் புக்கில் தெளிவாக இருக்கும், நான் கொடுத்ததை மட்டும் நீங்கள் படிச்சிட்டிங்கனாலே யூ கேன் கெட் ஈஸிலி ஃப்ரம் த மார்க், ஈஸியாக நீங்கள் வந்து மார்க் நீங்கள் வாங்கிடலாம். ஓகேவா? தேங்க்யூ வெரி மச்.